ஹாங்காங்கில் பிறந்த கோகோ லீ வயது 48 கடந்த 25 ஆண்டுகளுக்கு முன்பு அமெரிக்காவுக்கு குடும்பத்தோடு குடிபெயர்ந்திருக்காங்க. அங்கு உயர்நிலை பள்ளி படிப்பை முடித்த பிறகு ஹாங்காங்கிற்கு சென்றபோது அங்கே ஒரு பாட்டு பாடும் போட்டியில் கலந்து கொண்டு முதல் பரிசை பெறுறாங்க. இது அவங்களோட இசை வாழ்க்கை தொடங்கியது. 1990களில் முழுவதும் ஆசியாவில் அவர் பெரும் வெற்றி கண்டார்னே சொல்லலாம். சுமார் 25 ஆண்டுகளுக்கு மேலாக பல்வேறு இசை ஆல்பங்களை வந்து வெளியிட்டிருக்காங்க. இது மூலிமா ஆஸ்கார் விருதையும் பெற்றிருக்காங்கன்னே சொல்லலாம். கடந்த சில நாட்களுக்கு முன்பு மன உளைச்சல் காரணமாக தற்கொலைக்கு முயற்சி இருந்திருக்காங்க. இதில் அவங்க உயிருக்கு போராடிய நிலையில் மருத்துவ நிலையில் சேர்க்கப்பட்டிருக்காங்க. இதில் வந்து கோமா நிலைக்கு சென்றிருக்காங்க. இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா அவங்க சிகிச்சை பலனளிக்காமல் உயிரிழந்திருக்காங்க. அவரது மறைவு வந்து இசை ரசிகர் எல்லாருமே பெரும் சோகத்தில் அழைத்திருக்குன்னே சொல்லலாம். அதெல்லாம் தாண்டி இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு காம்படிஷனில் ஸ்டார்ட் பண்ணி அது மூலிமா வந்து ஆசியாலே வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஆல்பம்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணி வேற லெவலில் அந்த காலகட்டங்களில் ஃபேமஸ் ஆனவனே சொல்லலாம். கிட்டத்தட்ட மைக்கேல் ஜாக்சன் ஈக்குவலாக வந்து பாடல்களை வந்து ஆல்பம் ரிலீஸ் பண்ணி வேற லெவலில் ஃபேமஸ் ஆனவங்க. இவங்களோட வாழ்க்கையில் வந்தீங்கன்னா நிறைய மர்மமான விஷயங்கள் நடந்தது. அதுலேயும் குறிப்பாக சொல்ல போனால் இவங்களுக்குள்ள ஒரு காதல் ஏற்பட்டிருக்குன்னே சொல்லலாம். அந்த காதல்னால் தான் அவங்க தோல்வி விட்டதுனால தான் இந்த மாதிரி மரணத்தை தழுவிருக்காங்க அப்படின்னு சொல்லி நியூஸ் எல்லாம் வெளியே வந்திருக்கு. இந்த மாதிரி இசைத்துறையில் வேற லெவலில் சாதித்த இவங்களோட இழப்பு வந்து பார்த்தீங்கன்னா இசைத்துறையில் பணியாற்றும் எல்லாருக்குமே வந்து மிகப்பெரிய வருத்தத்தை கொடுத்துருக்குன்னே சொல்லலாம். ஆரம்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தற்கொலைக்கு முயற்சி பண்ண இவங்க வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5-6 வருஷமாக வந்து கோமாவில் இருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த கோமா ஸ்டேஜில் இருக்கும்போதும் கூட இவங்களோட ரசிகர்கள் வந்து டெய்லியும் வந்து இவங்களுக்கான விஷயங்களை வந்து பதிவு பண்ணிட்டே இருப்பாங்க ட்விட்டர்லேயும் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம்லாம். அப்படி போயிட்டு இருக்கும்போது அதை பற்றி எதுவுமே தெரியாத அளவுக்கு கிட்டத்தட்ட 5 வருஷத்துக்கு கோமாவில் இருந்திருக்காங்க இந்த பாடகி. அதெல்லாம் தாண்டி இவங்களோட பாடல்கள் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ரைஸ் பண்ணியிருக்குன்னே சொல்லலாம். அதாவது ரொம்ப சோகத்தில் இருக்கிறவங்களும் சரி ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறவங்களும் சரி இவங்களோட பாடல்கள் வந்து ஒரு மிகப்பெரிய சந்தோஷத்தை கொடுத்துருக்குன்னே சொல்லலாம். அந்த மாதிரி இருந்த ஒரு இசை பயணம் வந்து இப்போ முடிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லும்பொழுது எல்லா ரசிகர்களுமே உண்மையிலே கஷ்டப்பட தான் தொடங்குவாங்கன்றது குறிப்பிடத்தக்கது. இவங்களோட இசை வந்து அவங்க உலகத்தை விட்டே போனால் கூட இப்போவும் எல்லா மக்களிடையுமே இசைத்து கொண்டிருக்கிறதுன்றது குறிப்பிடத்தக்கது. இதை பற்றி நீங்கள் நான் நினைக்கிறேன் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.